ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. இந்த கலியுகத்திலும் கடவுள் அவதாரம் எடுக்க முடியுமா? விநாயகர் இந்த கலியுகத்தில் மீண்டும் அவதாரம் எடுக்க முடியுமா? அதிசயங்களை நிகழ்த்த முடியுமா என்று பல கேள்விகள் நமக்குள் எழும். விநாயகப் பெருமான் ஒரு குழந்தையின் வடிவில் அவதாரம் எடுத்துள்ளார். நண்பர்களே, உண்மையில் விநாயகப் பெருமானைப் போல் தோற்றமளிக்கும் ஒரு குழந்தை மருத்துவமனையில் பிறந்துள்ளது. இதன் பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான தகவல் பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம்பனுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, விநாயகரை போல் தோற்றமளிக்கும் குழந்தை உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மருத்துவமனையில் பிறந்துள்ளது. இதில் ஆச்சரியமூட்டும் விடயம் என்னவென்றால், இந்த குழந்தை விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று பிறந்துள்ளது. இந்த குழந்தைக்கும் விநாயகரை போல் சிறிய தும்பிக்கை இருக்கிறது. இந்த தகவல் வெளியே தெரிந்ததும் இந்த அதிசய குழந்தையை பார்க்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த குழந்தையை விநாயகரின் அவதாரம் என்றே பக்தர்கள் கருதுகிறார்கள். சிலர் இந்த குழந்தைக்கு ஆரத்தி எடுத்து பூஜை செய்கிறார்கள். சிலர் குழந்தையின் முன் பணத்தை வைக்கிறார்கள். சிலர் இந்த குழந்தையோடு செல்ஃபி எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த குழந்தையை பார்க்க மருத்துவமனைக்கு பக்தர்கள் காணிக்கையோடு வருகிறார்கள். இந்த குழந்தையை வணங்கும்போது ஒருவித மன அமைதியை அவர்கள் உணர்கிறார்கள். இக்குழந்தை கடவுளின் அவதாரமாக இருக்கக்கூடும் என்று நம்பும் விதமாக சில அதிசயங்களையும் இந்த குழந்தை நிகழ்த்தியிருக்கிறது. பொதுவாக புதிதாக பிறந்த குழந்தை பயங்கரமாக அழத் தொடங்கும். உலகில் உள்ள எல்லா குழந்தைகளும் பிறந்தவுடனேயே அழ ஆரம்பிக்கும். ஆனால் இந்த குழந்தை பிறக்கும்போது அளவில்லை, மாறாக சிரித்து கொண்டே இருந்ததாம். இது போன்ற நிகழ்வுகள் இக்குழந்தை விநாயகரின் அவதாரமாக இருக்கக்கூடும் என்பதை நிரூபிக்கும் விதமாக இருக்கிறது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.